வெல்கம் டு மை சேனல் ஐ அம் அச்சுதீரா இன்னைக்கு நான் வாங்கி இருக்க ரெண்டு பெட்ஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் ஹாம்ஸ்டர்ஸ் இவனோட பேர் வந்து பாதாம் இதோட பேர் வந்து பிஸ்தா இந்த ரெண்டு ஹாம்ஸ்டர்ஸையும் நான் வந்து 1500க்கு வாங்குனேன் ஆக்சுவலி ஹாம்ஸ்டர்ஸ் ரேட்டை விட ஹாம்ஸ்டர் கேஜ் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட ரேட்டரான கேஜஸ் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த திங்ஸை வச்சு எப்படி கேஜ் செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பேர்ட் கேஜ் ஆக்சுவலாக இப்போ பேர்ட் கேஜ் தான் ஒரு ஹாம்ஸ்டர் கேஜாக மாற்ற போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட் தேவை இங்கே வைக்கிறதுக்கு நான் ஏன் மேட் எடுத்திருக்கேன்னா நியூஸ் பேப்பர் வந்து நான் ஆல்ரெடி விரிச்சு பார்த்துருந்தேன் பட் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து அதை ஃபுல்லாக கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிருச்சு அதனால அது வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பெட்டிங் பெட்டிங் வந்து எப்பவுமே ஹாம்ஸ்டர் கேஜில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஸோ ஒரு சிம்பிளான பெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குட்டி கார்ட்போர்ட் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே உட் ஷேப்ஸ் போட்டுக்கணும் இதுதான் வந்து உட் ஷேப்ஸ் அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அதோட யூரின் மோஷனெல்லாம் வந்து இந்த பெட்டிங்குள்ளே தான் போய் வைக்கும் அப்புறம் தூங்குறக்கும் இந்த பெட்டிங்கில் தான் படுத்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாம்ஸ்டர் டாய் இது வந்து ஒரு ஹாம்ஸ்டர் டாய் இதுக்குள்ளே வந்து ஹாம்ஸ்டர்ஸ் ஒளிஞ்சுக்கும் அப்புறம் டாய் மாதிரி இதுக்குள்ளே போய் விளாண்டுக்கும் ஸோ இது எப்படி பண்ணோன்னா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு கேஜ்குள்ளே வைக்கிறதுக்காக இதை இந்த கம்பி நான் செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இதுக்குள்ளே ஒரு கிளாத் போட்டுக்கணும் அப்போதான் ஹாம்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் விளையாடுற கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை ஹாம்ஸ்டர் கேஜ்குள்ளே வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் ஹாம்ஸ்டர்ஸ் ஹாம்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து இந்த கப்பில் கூட வேணாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி செப்பரேட்டாக வந்து ஹாம்ஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அதில் கூட வேணாலும் தண்ணி போட்டு வச்சுக்கலாம் வந்து நான் சில கேபேஜஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட பீட்ரூட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹாம்ஸ்டர் கேஜ் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு ஹாம்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய டாய்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ்க்கு வந்து வீலன் தனியாக கிடைக்கும் அதுவும் வாங்கி வச்சுக்கலாம்